रूपाय विश्वत् हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णा वो नुम वागीषा वदने लक्ष्मी से चक्षसी यस्ते हृदय संवि तम नृसींहम अहम् भजे जन्मा यदितष्वस्वराट तेने ब्रह्मय आदि कवये मुख्यन्ति यत्सूरयः तेजो वारिमृता यहाम यसर्गो सदा स्वदस्तकुहक सत्यं परं धीमहि सोयते अभिहितस्तात

மாயாம் வர்ணயத்தோ அமுஷிய ஈஸ்வரஸ் சிரத்தையா நித்தியம் மாயையா ஆத்மா ந இதோட வந்து ஆஹ் ஏழாவது அத்தியாயம் முடிச்சோம் போன கிளாஸ்ல அதாவது பிரம்மா நாரதருக்கு அஹ் ஈஸ்வரஸ்வரூபம் என்ன ஈஸ்வரனுடைய அவதாரங்கள் என்ன அந்த ஈஸ்வரனுடைய அவதாரங்கள் வந்து பலவிதம் பல காரியங்கள்ல அவர் பண்ணா கூட அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டானபூதமான ஒரு ஆத்மஸ்வரூபம் இருக்கு அந்த பிரம்மஸ்வரூபம் தான் பகவான் அத பத்தி தான் நான் இப்போ அவர் என்ன சொன்னாரோ அதைதான் நான் இங்க இப்ப சொல்லியிருக்கேன் தே அபிகிதா விஸ்வ பாவனஹா பகவான் பகவானுடைய அந்த இந்த முழு உலகமுமே அவருடைய ஒரு ஒரு சரீரத்துல இருக்கிறதுனால அந்த பகவான பத்தி நான் அவருடைய அவதாரங்கள் சொன்னா கூட அவருடைய முழுமையான ஒரு ஒரு ஃபார்ம் எடுத்துட்டோம்னா இந்த உலகம் அதுல இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் சொல்ல வேண்டிருக்கும் வெறுப்பின பகவான பத்தி சொல்றது மத்தம் இல்லாமல் அவர் அவதாரம் எடுத்து பல விஷயங்கள் பண்ணிருக்காருன்னா அது சம்பந்தப்பட்ட இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல விஷயங்களை சொல்லணும் அதனால விஸ்வபாவனஹா சமாசேன ஹரேஹே அந்நது நாஸ்தி இந்த உலகமானது சத்து அசத்துன்னு சொல்லி நம்ம பிரிச்சோம்னா கூட அது அந்த பகவான காட்டிலும் வேற எதுவுமே இல்லைங்கிற விஷயத்தையும் நான் உனக்கு சொல்லியிருக்கேன் வெறும்னா அவருடைய அவதாரங்களை மாத்திரம் சொல்லல அவரால் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த உலகம் அதாவது அவருடைய ஒரு தூண்டுதல்னால நான் உற்பத்தி செஞ்சேன்னுட்டு பிரம்மா நாரதருக்கு சொல்றார் செஞ்சாலும் அது வந்து அந்த ஹரிய காட்டிலும் வேறுபட்டது அல்ல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிருக்கேன் இது தான் இன் இட்ஸ் டோட்டாலிட்டி அதுக்கு வந்து பாகவதம்னு பேரு இதம் பாகவதம் நாம என்மே பகவதா உதித்தம் சங்கரகா ஐஎம் திபுலி குரு நான் உனக்கு வந்து ஒரு ஒரு அஹ் இதுவா சொல்லிருக்கேன் சங்கேபமா சொல்லியிருக்கேன் அத நீ வந்து விபுலி குருங்குற ராமாயணத்துக்கு எப்படி பிரம்மா முதல்ல வந்து ராமாயணத்தை எழுதும் பொழுது ஒரு லட்சம் ஸ்லோகங்கள் எழுதினாரா அவர் அத வந்து நாரதருக்கு சொன்னாரா முழுக்க நாரதர் வந்து சங்கேப ராமாயணம் ஒரு இருபத்தி நாலு ஸ்லோகங்கள்ல வந்து வால்மீகிக்கு வந்து சொன்னார் அந்த இருபத்தி நாலு ஒரு ஸ்லோகத்துக்கு ஆயிரம் ஸ்லோகமா சொல்லி இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகமா வால்மீகி ராமாயணத்தை எழுதினார் சோ விபுலமா இருக்கிறது சங்கிரகமா ஆகி அதுக்கப்புறம் விபுலமா ஆச்சு அதே போல பகவான் வந்து பிரம்மாக்கு சொன்னது அத வந்து நாரதர் இவர் சொல்றது நாரதர் அதுக்கு மேல உங்களுக்கு வந்து விபுலி குருன்னு சொல்லி அவர் வந்து அத பிரமாதமா வியாசருக்கு சொல்லி வியாசர் சுகருக்கு சொல்லி சுகர் இப்படி வந்தது இப்படி இது எதுக்காக இது முழுக்க இந்த பாகவதத்தை சொல்லணும் அப்படின்னு பர்பஸ அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல வச்சார் ஹரியனுடைய பக்தி எவ்வாறு வருமோ மனுஷர்களுக்கு அந்த மாதிரி நீ சொல்லுன்னு ஒரு கண்டிஷனை சொல்லிட்டு கடைசியில இதனால என்ன பர்பஸ் மாயையை பத்தி வர்ணிப்பவர்கள் அந்த ஈஸ்வரன என்னுடைய மாயைய வந்து இருக்குன்னு ஒத்துண்டு ஈஸ்வரனாலதான் சகலமும் ஏற்பட்டிருக்குங்கிறதையும் ஒத்துக்கிறவன் இத இதோட கேட்கிறவன் இவர்களுக்கு இவர்களுடைய ஆத்மஸ்வரூபத்தை மாயாங்கிறது வந்து தொடரதில்லை மாயினால அவர்கள்லாம் வந்து மோகிக்கப்பட்டவர்களாக ஆவதில்லை அப்படியே பகவதூபத்திலேயே இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பிரம்மாவனுடைய அந்த நாரத சம்பாதத்தை முடிச்சார் சுகர் ஏன்னா அடுத்த அஹ் அத்தியாயம் ஆரம்பிக்கிறது வந்து ராஜா உவாச்சான்னுட்டு பரீட்சித் இங்க வந்து கேள்விகள் கேட்கிற சோ பிரம்மநாரத சம்பாதத்தை முடிச்சுட்டு சுகர் வந்து இந்த மாதிரியாக பிரம்மா சொன்னார் அந்த பாகவதத்தை தான் நான் உனக்கு சொல்ல போறேங்கிற மாதிரி சுகர் முடிச்சிட்டு இப்போ கேள்வி கேட்கிறார் இந்த அத்தியாயம் பூரா எட்டாவது அத்தியாயம் பூரா பரீட்சித் மகாராஜாவினுடைய கேள்விகள் தான் இங்க சோ அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீதர சுவாமியோட ஸ்லோகத்தை பாத்துருவோம் அஷ்டமே தேக சம்பந்தம் ஈஷ புராணார்த்தான் புபுசிதான் புராணார்த்தானு புபுத்சிதான் என்னென்னெல்லாம் வந்து புராணத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் இருக்குமோ அவைகள் எல்லாத்தையும் பரீட்சித்து எந்த புராணத்தினுடைய எந்தெந்த அர்த்தங்களை அறிவதற்கு ஆசைப்படுகின்ற ஒரு அர்த்தங்கள் இருக்கோ அது வந்து அந்த புராணத்தினுடைய அர்த்தத்துக்கு போகிறது பரீட்சித்துக்கு சர்டன் டவுட்ஸ் இருந்தது அவனுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்தது அந்த தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த அர்த்தங்களை பரீட்சித் அபிரிச்சது பரீட்சித்தானவன் கேட்டான் என்னது பகுனு அபிரிச்சது பல விஷயங்களை கேட்டான் பரீட்சித் அது என்னென்னல்லான்னா தேக சம்பந்தம் ஈஷ ஜீவயோஹோ தேக சம்பந்தம் ஆக்ஷிபண்ணு ஸ்டார்டிங் வித் ஆக்ஷிபண்ணுன்னு இண்டிகேட்டிங்னு அர்த்தம் இங்க வந்து ஸ்டார்டிங் வித்துன்னு எடுத்துக்கலாம் சோ ஈஸ்வரன் ஜீவன் இவர் ரெண்டு பேருக்கும் உண்டான தேகம் அந்த தேகத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கறது இப்போ நம்ம முன்னாடி வந்து பிரம்மா நாரதருக்கு டிஸ்கிரைப் பண்ணும்போது தேக ஜீவனுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கேக்குறது எல்லாருக்கும் கேக்குறது சோ அதனால உங்களோட ஆடியோல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் சரி சோ ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உங்களுக்கு என்ன தேகம் ஒரே மாதிரி இருக்கு ஜீவனுக்கு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் என்னென்னங்கிறத வந்து ஈஸ்வரனுக்கு காரிலேட் பண்ணி உனக்கு உங்களுக்கு இப்போ முன்னாடி பிரம்மாவும் நாரதரனுடைய சம்பாதத்துல சொன்ன அப்போ ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உண்டான தேகம் அந்த தேகத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற வாட் இஸ் த டிஃபரன்ஸ் கேக்குறார் அதுதான் வந்து முதல் ஒரு ரெண்டு மூணு கேள்விகள்ல வந்துட போறது அது இது அஷ்டமே எட்டாவது அத்தியாயத்தில் தேக சம்பந்தம் ஈஷ தி ஜீவயோகோ ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உண்டான தேக சம்பந்தம் அந்த தேகத்துக்கு உண்டான சம்பந்தத்தை ஆட்சி பண்ணு கொண்டு ஆர் சூச்சை அத அதை இண்டிகேட் பண்ற மாதிரி பகுனு பலவிதமான புபுத்சிதானு அறிவதற்கு ஆசைப்படுகின்ற புராணார்த்தான புராணங்களினுடைய விஷயங்களை அபிரிச்சது பரீட்சித் அபிரிச்சது கேட்டான் சோ பிரம்மணா சோதித்தோ பிரம்மன் குணாக்கியானே அகுணசியச்ச எஸ்மை யஸ்மை யதா பிராக நாரதோ தேவதர்சனா இப்ப பிரம்மா சொல்லிட்டு போயாச்சு பிரம்மா நாரதருக்கு எல்லா விஷயத்தும் சொல்லிட்டார் நாரதர் இன்னும் விபுலி குருன்னு தானே நாரதருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் முந்தின அத்தியாயத்துல இதை நீ வந்து எவ்வளவு எவ்வளவு தூரம் விவரிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விவரின்னு விட்டு சொல்லிட்டு போயிட்டேன் அப்ப யார் யாருக்கெல்லாம் நாரதர் சொன்னாருங்கிறது பரிட்சைக்கு இப்ப அதுதான் புராணார்த்தானுங்கிற அந்த முன்னாடி நடந்த விஷயங்கள் என்னென்னங்கிறது இம்மிடியட்லி ஆஃப்டர் பிரம்மா லெப்ட நாரதர் யார் யாருக்கெல்லாம் விஷயத்த எங்கெங்க சொன்னார் அது எனக்கு தெரியணுங்கிற சோ பிரம்மணா ஹே பிரம்மன்னு இது வந்து சுகர் அட்ரஸ் தூண்டப்பட்டவராக எப்படி தூண்டப்பட்டவர் நாரதர் உக்தம் ததேவ விபுளீக்கணம் பிரம்மனா பிரம்மணா பிரம்மாவனால தூண்டப்பட்டவராக அந்த நாரதர் அஹ் எதுல ஆக்கியானே ஆகியான நாரதகா தேவதா தேவர்கள் எல்லாரையும் தேவர்களுக்கெல்லாம் ஒரு தர்சனத்தை கொடுக்கக்கூடியவர் அல்லது தேவர்களால் பார்க்க தகுந்தவரான நாரதர் தேவர்களுக்கு தர்சனகான தேவர்களுக்கு வழியாக இருக்கக்கூடிய நாரதர் அந்த நாரதரானவர் பிரம்மனா சோதித்தஹா எதுல அகுணசிய குண ஆக்கியானே குணமே இல்லாத அந்த பகவானுடைய குணங்களை வந்து சொல்லணுங்கிற ஒரு விஷயத்துல தூண்டப்பட்டார் பிரம்மாவனால பகவானுடைய ஒரு விஷயங்களை தானே நீ விபுரியோங்கிறார் ஏன்னா எவ்வாறு ஹரியனிடத்துல பக்தி ஏற்படுமோ அவ்வாறு நீ சொல்லணுங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணதுனால இங்க வந்து நம்ம கேள்வி கேக்கறதுலயும் யாரு வந்து சொல்லிருக்காளோ அதுல வந்து அத கவனிச்சிருக்கோங்கிற மாதிரி கேள்வி கேட்கணும் என்ன விஷயங்கிறத வந்து இவன் பரீட்சத்து கவனிச்சிருக்கான் அதுக்கு மேலதான் கேள்வியை கேக்குறாங்கிறது இருக்கணும் கவனிக்கவே இல்லாத நான் தான் அப்பவே சொன்னேனே அர்த்தத்தை நீங்க கேட்டுக்கலையாங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையோ ஷுகர் வந்து சோ அதனால வந்து அகுணசிய குண ஆக்கியானே சோதித்தா அகுணம் குணமே இல்லாத அந்த பகவான் அது புரிஞ்சுட்டார் அந்த செக்ஷனை பரீட்சித்து அவருக்கு பலவிதமான குணங்கள் இருக்கு அந்த குணங்களை தான் இவர் வந்து சொன்னாதான் பக்தி ஏற்படும்னு வந்து தூண்டப்பட்டிருக்காருனா அது என்ன அப்படின்னு கேக்குறார் சோ எஸ்மை எஸ்மை எவர் எவருக்கு எவ்வாறு கூறினாரோ ஏதத் வேதித்தும் இச்சாமின்னு அடுத்த லைனோட கனெக்ஷன் அடுத்த ஸ்லோகத்தோட ரைட்டா சோ ஏதத் வேதித்தும் இச்சாமி தவம் வேதவிதாம்பர ஹரேரத் வீரிய லோக சுமங்கலா இதை நான் அறிவதற்கு ஆசைப்படுகிறேன் ஏதத் வேதித்தும் இச்சாமி வேதவிதாம் வர ஹே வேதவிதாம் வர வேத வித்துக்களுக்கெல்லாம் நடுவுல வசத்தியாக இருக்கிறவரே சுகாச்சாரியருக்கு இங்க அது ஒரு வேதவிதாம் வர உங்களுக்குதான் தெரியும் என்ன விஷயம்ங்கிறது ஏதத் வேதித்தும் இச்சாமி இதை நான் இந்த தத்துவத்தை ஏதத் தத்துவம் விதே வேதித்தும் இச்சாமி அது என்ன தத்துவம் ஹரேஹே அத்புத வீரியசிய கதாஹா லோக சுமங்களா கதாஹா இதே ஏதத் தத்துவம் வேதித்தும் இச்சாமி இந்த தத்துவத்தை நான் அறிவதற்கு ஆசைப்படுகிறேன் மேலும் அத்த வீரியசிய அற்புதமான ஒரு செயல்களை கொண்டவரான கிருஷ்ணன் ஹரேஹே அந்த ஹரியனுடைய லோக சுமங்களாக உலகங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்கக்கூடியதான கதாக கதைகளை வேதித்தும் இச்சாமி எனக்கு வந்து புரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குன்னு பரீட்சித் கேட்கிறேன் ஏதத் வேதித்தும் இச்சாமி தத்துவம் வேதவிதாம்பர ஹரேஹே அற்புத வீரியசிய கதாகா லோக சுமங்களாக கதைய இது இந்த சுரோகம் இச்சாமி வேதித்தும் இச்சாமி கதாசிரவணம் ஸ்டெப் பக்திக்கு எப்பவுமே முதல் ஸ்டெப் வந்து கதாசிரவணம் மத்ததெல்லாம் விட அல்ல சிரவணம் கீர்த்தனம் எஸ் தான் ஆரம்பிக்கிறார் சோ இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ருக்மிணியோட லெட்டர் ஷிருத்வா குணான் புவன சுந்தரனு ஆரம்பிப்போம் சிருத்வான்னு ஆரம்பிப்போம் உன் பத்தி கல பல விஷயங்களை கேட்டுட்டுதான் எனக்கு உன் பேர்ல ஒரு ஆசை ஏற்பட்டுதுங்கிறான் அதனால சிரவணம் கதாகா சிவங்களாக அந்த கதைகளை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு பரீட்சு கேட்காக மகாபாக யதா அகம் அகிலாத்மனி கிருஷ்ணே நிவேசிய நிச்சங்கம் மனஹா தக்ஷே கலைவரம் இந்த கதைகளை கேட்டு எனக்கு அந்த அகிலாத்மனி சர்வ அந்தரியாமியா இருக்கக்கூடிய கிருஷ்ணனிடத்துல நிச்சங்கம் மனஹா பற்றற்ற ஒரு மனது எந்த விஷயத்திலயும் எனக்கு வந்து ஒரு பற்றுங்கிறதே இருக்க கூடாது பற்றுதல் சங்கமே இல்லாத என்னுடைய மனசை அந்த கண்ணனிடத்துல நுழைச்சு இந்த கலையபரம் சரீரத்தை விடணும் சாதாரணமா விடுறதுன்னா எல்லாரும் ஜென்மா எடுத்து போகிற மாதிரி இருக்கும் ஜென்மா புனர் ஜென்மான்னுட்டு அஹ் மரணம் அந்த மாதிரி ஆயிடும் அப்படி வேண்டாம் எனக்கு கண்ணனிடத்துல மனசை செலுத்தி என்னுடைய சரீரத்தை விடணும்ங்கிறான் ஏற்கனவே நம்ம பல நல்ல விஷயங்கள் பண்ண வந்தான் தர்ம தர்மபிஷேகமான பலது இருக்கு ஆனா அந்த பக்தியில வந்து நம்ம மனசை செலுத்திட்டோம்னா அபுனர்பவம் அதுக்குதானே குந்தி கேட்டுக்கிறா விபத சந்துமே நித்தியம் அப்படிங்கிறா எனக்கு தினம் தினம் கஷ்டம் வரட்டும் ஏன்னா கஷ்டம் வரும் பொழுதுதான் அந்த பகவான நினைச்சுக்கிறோம் அந்த பகவான நினைச்சுடா எந்த ஒரு பகவான நினைச்சுடா நமக்கு வந்து அபூர்ணர்பவமோ அந்த ஜென்மாங்கிறது கிடையாதோ அப்படி எனக்கு வந்து தனம் தனம் கஷ்டத்தை கொடுங்கிறாங்க குந்தி இங்க கதையஸ்வ மகாபாக ஹே மகாபாக சுகர் எனக்கு யதா அகம் அகிலாத்மனி கிருஷ்ணே நிஸ்சங்கம் மனஹா நிவேஷிய என்னுடைய மனதை மனஹ நிசங்கம் மனஹா நிசங்கம் யதா சாது ததா ஏன்னா கதைகளை கேட்ட உடனே அஹ் இந்த கதைகளை கேட்கறதுன்னா சற்சங்கம் போனோம் சத் சங்கத்தினால எப்படி நிசங்கம் மனஹா ஏற்படும் சத் சங்கத்துவே நிசங்கத்துவம் நிசங்கத்துவே நிர்மோகத்துவம் நிர்மோகத்து நிச்சலகத்துவம் நிச்சயலகத்துவே ஜீவன் முக்தி அதனால சங்கம் போனோம் என்ன விதமான சங்கம்னா குவாலிபிகேஷன் அங்க சத் சங்கம் அப்போதான் நிசங்கம் மனஹா ஜாயதே அந்த நிசங்கம் ஒரு பற்றுதலே இல்லாமல் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் இல்லாத அந்த மனச அகிலாத்மனி கிருஷ்ண நிவேஷ்ய இந்த ரூபமான கிருஷ்ணன் இல்லாத இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் அவனிடத்துல மனசு செலுத்தி என கதைகள் கேட்கும் பொழுது ஈஸ்வரஸ்வரூபமாக இருக்கக்கூடிய கண்ணனுடைய கதைகளை கேட்கிறோம் அகிலாத்மனி அந்தரியாமியா இருக்கக்கூடிய கிருஷ்ணன் இடத்துல அந்த மனசை போய் செலுத்தணும் நிவேஷிய கலையபரம் தெக்ஷே இந்த சரீரத்தை நான் எவ்வாறு விடுவேனோ ததா கதையஸ்வ அவ்வாறு எனக்கு கதைகளை கூறுங்கள் ஏன்னா இவர் சொன்னதை வந்து கேட்டிருக்காருங்கிறத இங்க ரெப்படேஷன் அடுத்த ஸ்லோகம் அதாவது பிரம்மா நாரதருக்கு சொன்னது அது சுகர் பரீட்சித்துக்கு சொன்ன விஷயத்தை இங்க கேட்டுக்கர் பரீட்சித்து சுருண்வதித்யம் கிரணதேஷ்டிதம் காலேன நாதி தீர்கேன பகவான் விஷதே ஹிருதி அங்க கேட்பவர்களுக்கும் இதுக்கும் ஆத்ம மாயையா நான் முக்கியத்தின்னு போட்டிருங்க இந்த மாயையினால மோகிக்கிறது இல்ல ஆத்மா ஏ யாருக்கெல்லாம் யார் யாரெல்லாம் பக்தியுடன் கேட்கிறார்களோன்னு ஏழாவதுயாயம் முடிவுல சொன்னத அது அப்படியே எடுத்து இங்க வந்து சொல்றாரு ஏன் என்னுடைய நீங்க எவ்வாறு கூற வேண்டும் என்றால் சிறுண்வதா ஸ்ரத்தையா நித்தியம் தினந்தோறும் கற்பவனுக்கு ஸ்ரத்தையா ஒரு எக்ஸ்ட்ரீம் அட்டென்ஷனோட கேட்கிறவன் ஸ்ரத்தானா கணத்துல போட்டுக்கிறதுங்கிறது மாத்திரம் இல்லை இங்க ஸ்ரத்தா அது இல்ல அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி அதுபடி அதுல அஹ் தன்னுதான் ஆக்கிண்டு அதுபடி செயல்படணும் அதுதான் ஸ்ரத்தாங்கிறது நித்தியம் கட்பவனும் இருப்பவன் நாதி தீர்கேன காலேன ரொம்ப சீக்கிரமான காலத்திலேயே அதாவது ரொம்ப நீண்ட காலத்தில் இல்லாமல் சீக்கிரமான காலத்திலேயே பகவான் அந்த பகவானவர் கிருதி அவனுடைய ஹிருதயத்தில் அதாவது கற்பவனுடைய ஹிருதயத்திலும் அவனுடைய கதைகளை சொல்பவனுடைய ஹிருதயத்திலும் சீக்கிரமாக பகவான் விஷத்தை உள்ள நுழைஞ்சுடுறான் அதனாலதான் வந்து என்னுடைய சரீரத்தை எவ்வாறு நான் வந்து நிசங்கமான மனசை வந்து பகவானிடத்துல செலுத்தி நான் வந்து என் சரீரத்தை விடுவேனோ அவ்வாறு கூறு என சொல்றவருக்கும் சரி கற்பவருக்கும் சரி சீக்கிரமாக பகவான் உள்ள நுழையறான் அது ஹேது நாலாவது ஸ்லோகம்

ருக்மிணி அந்த காது வழியா போன அந்த விஷயங்கள் அவனுடைய ரூபம் அழகு சகலமும் என்ன ஆகுதுன்னா மனசுல இம்பிரிண்ட் ஆயிடுறது நிர்விஷ கர்ண விவர காதுல இருக்கிற ஓட்டைகள் அது வழியா உள்ள போய் இந்த பக்கம் வெளில வரல உள்ள இல்லைன்னா அந்த சுகராசு உபதேசத்துல சொல்லுவார் காதுல வந்து ஒரு புண்ணு இருக்கிற மாதிரியா அதாவது கெட்டவர்கள் கெட்ட அரசர்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணோம்னா காதுல ஒரு புண்ணு இருந்ததுன்னா தண்ணி விட்டு அது திருப்பி அதே காது வழியா வெளில வந்துருமா அந்த மாதிரி ஸ்வயதுரி வேம்பர் இந்த உபதேசம் போய் அங்க உட்கார்ந்துடுறது வேற எதையுமே இந்த உள்ளேயே விடுறது இல்ல அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் காதுக்குள்ள ஒரு புண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம சொல்ற நல்ல விஷயம் உள்ளேயே போக மாட்டேங்குறது பாம்பர் அவ வருத்தப்பட்டு பாரு சுகராசுரன்ல இங்க வந்து அப்படி இல்ல பிரவிஷ்டா கர்ணரந்திரேன அந்த காதுல இருக்கக்கூடிய ஓட்ட வழியா உள்ள நுழைஞ்சுடுத்து நுழைஞ்சதுக்கு அப்புறம் என்னாருது சுவானாம் சமலம் துனோதி பாவ சரோருகம் கர்ண பிரவிஷ்டர்ணரந்திரேன பாவ சரோருகம் பிரவிஷ்டிருஷ்ணா என்ன பண்றான் சமலம் துனோதி தன்னை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய மனசுல இருக்கக்கூடிய பலவிதமான பாபங்களை அவன் போக்கி போக்கிடுறான் துனோதி பாவ சரோருகம் பிரவிஷ்டகாங்கரிச்சு கர்ணரந்திரேன காது வழியாக பாவங்களுக்கு ஒரு அஹ் பாவம்ங்கிறது பாவங்களுக்கு வந்து இங்க ஹிருதயம்ங்குறத எடுத்துக்கணும் லக்ஷணையா அதாவது எங்க வந்து உங்களுக்கு இமோஷன்ஸ் எல்லாம் ஏற்படுறதோ அதுக்கு வந்து ஹிருதயம் அதனால இங்க பாவங்கள் ஆக்சுவலி இண்டிகேட் ஹிருதயம் சோ பாவ சரோரோகம்ங்கிறது கமலம் சோ ஹிருதய கமலம்னு அதனாலதான் இங்க ஸ்ரீந்திர சுவாமி சொல்றேன் சோ பாவங்கள் எங்க இருக்கின்றனவோ காது வழியா அது வந்து வேற ஆர்கன்ஸுக்கு போனதுனால ஒன்னும் பிரயோஜனமே இல்ல எங்க எங்க கேட்ட விஷயம் வந்து அது இமோட்டிவா மாறுறதோ அப்பதான் நமக்கு வந்து அதுல ஒரு ஒரு பற்றுதல் ஏற்படும் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது எங்க நம்ம கேட்டத வந்து எது ப்ராசஸ் பண்ண முடியும் எது அந்த கேட்ட விஷயத்த வந்து ப்ராசஸ் பண்ண முடியுமோ அதுதான் பாவ சரோருகம் பாவங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு இடம் அது ஹிருதய கமலம் அந்த ஹிருதய கமலத்துள் கந்த கர்ணரந்திரேன காதனுடைய ஓட்டை வழியாக அந்த ஹிருதய கமலத்துள் நுழைந்தவனான கிருஷ்ணஹா பிரவிஷ்டஹா கிருஷ்ணஹா இப்ப அவன் என்ன பண்றான் சுவானாம் சமலம் துனோதி தன் அஹ் சுவானாம் அங்க இருக்கக்கூடியவர்கள் அதாவது சுவானாம்னா தன்னை சேர்ந்தவர்கள் இங்க வந்து அது எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு நிமிஷம் ஆமா தன் ஓகே தன் பக்தர்கள் பக்தர்களோகம் எடுத்திருக்காரு காது வழியா கேட்டு அது மனசுல வாங்கின்றிருக்கான்னாலே அவர்கள் பக்தர்களாக தான் இருக்கணும் இல்லைன்னா அது வெள்ள போயிருக்கும் சுகநாசர் மாதிரி அங்க கெட்ட ராஜாக்கள் மாதிரி அப்படி இல்லாததுனால இவர்கள் பக்தர்கள் சோ சானாம் பக்தர்களினுடைய பாவ சரோரோகம் பிரவிஷ்டகா அந்த பாவத்துக்குள்ள ஹிருதயத்து கமலத்துக்குள்ள நுழைந்தவரான கிருஷ்ணன் சமலம் பாபத்தை போக்குகிறார் துனோதி இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் ஷரத்து சலிலசிய இவ சமலம் யதா ச ஷரத்து துனோதி ததா அதாவது சரத்காலத்துல வந்து முதல்ல வந்து ரெய்னி சீசன் வருஷா காலம் அந்த வருஷா காலத்துல மழை பொழிய பொழிய உங்களுக்கு வந்து ஜலங்கள் எல்லாம் கலங்கி இருக்கும் ரொம்ப அந்த அடியில இருந்து அந்த மழையினுடைய போர்ஸ்னால அடியில இருக்கக்கூடிய மண் எல்லாம் மேல வந்து அப்படியே அது வந்து அழுக்கு தண்ணியா இருக்கும் வருஷா காலத்துல அந்த சரத்காலம் வரும் பொழுது உங்களுக்கு வந்து ரெய்னி சீசன் முடிஞ்சு அந்த சரத் ருத்துல ஆட்டம் சீசன்ல உங்களுக்கு அப்படியே ஒரு கிளாரிட்டி வந்துடுறது ஜலத்துல அது போல இங்க வந்து சரத்காலமானது எவ்வாறு அந்த சலிலசிய ஜலத்தினுடைய சமலம் அழுக்கை துணோத்தி போக்குகிறதோ

ஏமம் தப்போ தானார்த்தி பிராய்ச்சித்தம் நர்வதா சர்வேஷாம் சர்வம் பாபம் துனோதி கிட்டு சாவசேஷம் எதுக்கு சொல்றதுன்னா அழகா பஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பிளேஷன் அந்த ஸ்ரீதர சுவாமி ஒரு மழை காலத்துல மழை காலத்துல வந்து ஜலத்தை கொண்டு வந்து வச்சுக்கிறோம் ஆத்துல ஒரு குடத்துல வச்சுக்கிறோம் திரவியாந்தர மிஸ்ரேன ஆதினா மிஸ்ர வியாமிஸ்ரண ஆதினா நேர ஏதோ அழுக்கு அதோட கலந்துடுறது அந்த கும்பஸ்தே ஜலே சோதிதே அது கொண்டு வந்து இங்க வைக்கிறோம் நம்ம வந்து அதை திரப்பியாந்தர் என்னன்னா ஒரு ஆலம்ராக்கு மாதிரி அந்த பொட்டாசியம் பர்மாங்கனைட் எல்லாம் போட்டு சுத்தி அதுல இருந்து வடிஞ்சு கீழே நிக்கிறது அது திருப்பி கலக்கி விட்டோம்னா மேல வந்துடும் அந்த அழுக்கு இங்க அதனால கும்பஸ்தே அது மறுபடியும் எடுத்து இன்னொன்னு ஒண்ணுத்துல வடிகட்டி விட்டாதான் அது வந்து பியோர் ஜலமா இருக்கும் அங்க அது போல இங்க கும்பஸ்தே ஜலையை சோதித்தே ததேவ கேவலம் சுத்தியதி நது நதி தடாகாதீனா நம்ம திருப்பியும் நதியில இருந்து ஜலம் எடுத்துன்னு வந்தோம்னா அது இன்னமும் கலங்கிதான் இருக்கும் சரத்காலத்துல உங்களுக்கு அந்த மண்ணு வந்து கீழே போய் செட்டில் ஆயிடும் ஏன்னா திருப்பியும் மழை வந்து அதை கலக்காது அப்போ உங்களுக்கு வந்து அந்த மலம் போய் நீங்க வந்து பியோரா வாட்டர எடுத்துட்டு வரலாம் அப்படியும் சிலது அங்கங்க இருந்துட்டுதான் இருக்கும் ஏன்னா கலக்கமே இருக்காதா என்ன இருந்துட்டுதானே இருக்கும் இப்ப என்ன ஆச்சு சச்சமலகா அந்த அழுக்கானது கும்பசி அந்தகா திஷ்டத்தியவ அந்த குடத்துக்குள்ள நிக்கிறதா நிக்கிறது அந்த அழுக்கு அடியில ந சர்வதா விலியதே அது கம்ப்ளீட்டா மறைஞ்சுடுறதா அந்த மேஜிக்கா அந்த அழுக்கு கம்ப்ளீட்டா மறைஞ்சுடுறல அது கீழே போய் படிஞ்சுடுறது அவ்வளவுதான் அதையே கிஞ்சி சலனேன கொஞ்சம் அப்படி அசைக்கும் பொழுது புனகீச்சர் மறுபடியும் அது கலங்கிறது அந்த ஜலம் இத வந்து எதுக்காக இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காருன்னா இந்த தபஸ் தானம் இவைகள்னால மனசுல இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம போக்கினோம்னா அது முழுக்க போகிறது இல்லையா சாவசேஷம் துளியூண்டு இருக்கும் எப்ப வேணாலும் ஒரு சலனம் ஏற்பட்டுதுன்னா அது உடனே கிளம்பி பூதாகாரமா வந்துரும் அதனால கண்ட்ரோலிங் த மைண்டுங்கிறத விட நம்ம வந்து கிருஷ்ண வாசனையை ஏத்த 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 ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து மத்த வாசனைகள் விலகும் தானே விலகிடும் நம்ம வந்து அதை வந்து போர்சிபிளா போட்டு கண்ட்ரோல் பண்ணினோம்னா அது உள்ள அமுங்கி அது அண்டர் பிரஷர் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இந்த இந்த கோகோ கோலா பாட்டில குலுக்கிட்டு வச்ச மாதிரி இருக்கும் அது திறந்த உடனே அப்படியே வந்து வெடிக்கும் சாதாரணமா வெளில வராது ஒரு தபஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வச்சது உங்களுக்கு வந்து ஒரு அபரேஷன் ஏற்பட்டதுன்னா அதனுடைய விபரீத விளைவுகள் ரொம்ப விபரீதமா இருக்கும் விளைவுகள் பின் விளைவுகள் அதனால நம்ம வந்து பக்தியோட அதை கலந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வாசனைகள் போயிடும் நம்ம போர்சிபிளா அதை பிடிச்சி அமுக்கணுங்கிற அவசியம் இல்ல அந்த க்ளூவை நமக்கு இங்க கொடுக்கற ஏன் தபஸு தானம் முதலியவைகளை விட பக்தி உங்களுக்கு ஒசத்தியா இருக்குங்கிறதுக்கு சொல்றாருங்க தப்போதானாதி பிராயஷித்தம்னா சர்வதா சர்வேஷாம் சர்வம் பாபம் துணோதி பிராயஷித்தினால எல்லா பாபத்தையும் போக முடியாது பிராயஷ்டித்தம் பண்றோம்னா பாபத்தை கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு ஏற்படும் அந்த அந்த பாபத்தினுடைய பின்விளைவுகள் நமக்கு வந்து ஒரு அனாயாசமா எடுத்துட்டு போயிடும் அதுதான் நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் பிராயசத்தை பண்ணோம்னா அதனுடைய எஃபெக்ட் இருந்துன்னு தான் இருக்கும் இல்ல இந்த ஜென்மாவில இல்லாத அடுத்த ஜென்மாவில வரப்போறது அவ்வளவுதான் சர்வம் பாபம் ந துனோதி அது போக்குவதில்லை கிந்து சாவசேஷம் துளிவுண்டு மிச்சம் வச்சிருக்கு தச்ச கஸ்ய தேவ கிஞ்சிதேவ ஹிருதி பிரவிஷ்டமாத்திரஸ்து ஸ்ரீ கிருஷ்ண சர்வேஷாம் சர்வம் பாபம் நிஷேஷம் இத்தனை திருஷ்டாந்தேன உக்தம் ஆனா கண்ணனோ மனசுக்குள்ள வந்துட்டான்னா எல்லாருக்கும் பாக்கி இருக்கிற பாபத்தை அவனா விளக்கிடுவான் நம்ம ஒரு எஃபர்ட்டும் போட வேண்டாம் அவனை கொண்டு வந்து மனசுல உட்காத்துறது ஒண்டிதான் நம்ம வேலை கேட்கணும் அதுக்கு கதாசிரவணம் கொண்டு வந்து உட்காந்து வச்சுட்டோம்னா என்ன பண்றான் கிருஷ்ணன் சமலம் துனோதி அவன் போக்கிப்படுறான் நம்ம மனசுல இருந்து அவன் பாத்துக்கிறான் நம்ம ஒண்ணும் பண்ணணும்ங்கிற அவசியம் இல்லை அந்த இடத்துல சலிலசிய யதா ஷரத் சரத்காலம் தானே எப்படி அந்த ஜலத்தினுடைய அழுக்க போக்கிடுறதோ விஜஸ் நீட் டு வெயிட் ரெய்னி சீசன் போனதுக்கு அப்புறம் அந்த சரத்காலம் வந்ததுக்கு அப்புறம் ஜலத்தை எடுத்தோம்னா நமக்கு வந்து பியூரா ஜலம் வரப்போறது அவ்வளவுதான் பிரவிஷ்ட கர்ணரந்திரேன சானாம் பாவ சரோர் அந்த அழுக்க போக்கிடுறாருன்னா அந்த தாபத்தை போக்கிடுறாரு திராபத் திரயத்தையும் அவர் போக்கிடுறாரு அதுதான் கனெக்ஷன் எல்லாம் ஒண்ணும் தனித்து நிக்கிறதுங்கிறது கிடையாது ஆரம்ப ஸ்லோகத்துக்கும் ருக்மிணி சந்தேஷத்தினுடைய ஆரம்ப ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் நிறைய கனெக்ஷன் உங்களுக்கு கேட்ட மாத்திரத்துல அவளுடைய அங்க ஹரதோ அங்க தாபம்ங்கிற அவர் என்னுடைய அங்கங்கள்ல இருக்கக்கூடிய தாபத்தை போக்குறதுன்னா துக்கத்தை முழுக்க போக்கக்கூடியவர் துக்கத்துக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய பாபம் சகலமும் போயிடுறது அங்க மாயையை வளர்க்கக்கூடியவர் அந்த அளவுக்கு சொல்றான் அந்த இடத்து துனோதி சமலம் கிருஷ்ண சலிலசிய யதா ஷரத் தௌதாத்மா புருஷா கிருஷ்ணபாத மூலம் ந முஞ்சதி முக்த சர்வ பரிக் கிளேஷா பாந்த ஸ்வசரணம் யதா அங்கங்க திரிஞ்சுட்டு ஒரு வழிபோக்கன் வீட்டுக்கு வந்திருக்கான் திரும்பி டிராவலர் இது வார வாரம் டிராவல் பண்றவன் திடீர்னு அவனுக்கு வந்து இனிமே நீ டிராவல் பண்ண வேண்டாம் உனக்கு வந்து ஹோம் பேஸ்ல தான் உனக்கு ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை உட்காந்து வச்சுட்டா அவன் வீட்டை விட்டு நகரவானோ நகரவே மாட்டான் வீடுதான் சரணம் சரணம்ங்கறதுக்கு வந்து பரியாயவாச்சி கிரகம் சரணம்னா ரெஃப்யூஜ்னு ஒரு அர்த்தம் இதுதான் நமக்கு வந்து கதி அப்படின்னு வந்து எவ்வாறு அதே இடத்துல உட்காந்துருவானோ முக்க சர்வ கிளேஷகா எல்லா விதமான துக்கங்களும் அற்றவனான ஒரு பாந்தகா வழிபோக்கன் எவ்வாறு ஸ்வசரணம் தன்னுடைய வீட்டை ந முஞ்சத்தி விடுவதில்லையோ அது போல தௌதாத்மா ஆத்மா இந்த இடத்துல மனசுன்னு எடுத்துக்கணும் யாருடைய மனசானது நிஷ்பாபம் ஏன்னா மனசுலதான் வந்து பாபங்கள் சம்ஸ்காரங்கள் ஒட்டுறது ஆத்மாவில கிடையாது ஆத்மாவ நம்ம வந்து அப்படியே கிளீன் பண்றோம்ங்கிறதே கிடையாது அந்த இடத்துல அது எப்பவுமே தௌதம் தான் அது எப்பவுமே நிர்மலம் தான் ஆத்மா அத போய் தௌதம்னாலே எத்திர பூர்வம் மலம் ஆசிது தத்திர நம்ம வந்து அழுக்க போக்கிருக்கோம்னு சொல்றோம் அப்ப ஏற்கனவே எந்த இடத்துல அழுக்கு இருக்கணும் மனசுலதான் அந்த இடத்துல அழுக்கு அதனால தௌதாத்மாங்கிறது இந்த இடத்துல போக்கடிக்கப்பட்ட அழுக்கை உடையது எதுன்னா அந்த மனசு இருக்கக்கூடிய மனசு யாருக்கு இருக்கு அந்த புருஷனுக்கு கிருஷ்ண பாத மூலம் கண்ணனுடைய திருவடி மூலத்தை அவன் விடுவதில்லை அத அவன் வந்து விட்டுட்டு அவன் போறதே கிடையாது எப்ப பார்த்தாலும் கெட்டியா புடிச்சுண்டுறான் கிருஷ்ணனை புடிச்சுண்டு அவன் விடுறதில்லை சோ தௌதாத்மா புருஷகா கிருஷ்ணபாத மூலம் நம் உஞ்சதி மலங்கள் அற்றவனான பாபங்கள் அற்றவனான இந்த ஒரு மனுஷியன் ஜீவன் இந்த இடத்துல புருஷனங்கிறது ஜீவன் பல இடங்கள்ல புருஷனுக்கு விராட் புருஷன்னு விஸ்வரூபனை சொல்லுவார் இந்த இடத்துல நமக்கு ஜீவன் அந்த ஜீவனானவன் இப்ப என்ன பண்றான் கிருஷ்ணபாத மூலம் ஈஸ்வரனுடைய பாத மூலத்தை நம் உஞ்சத்தி விடுவதில்லை சர்வ கிளேஷகா ஏன்னா அவனுக்கு பலவிதமான கிளேசங்கள் போயிடுச்சு பாப்பம் இல்ல பாபம் வந்து ஒட்ட போறது இல்ல ஆகையினால கண்ணனுடைய பாதத்தை கிட்டியா புடிச்சுக்கிறான் விடுறது இல்ல எது யதா எவ்வாறு பந்தா ஒரு வழிபோக்கன் முக்த சர்வ கிளேஷகா அலைதல்ங்கிற ஒரு கிளேஷமானது அவனுக்கு இல்ல இப்ப விட்டாச்சு திருப்பி தன்னுடைய ஸ்வசரணம் தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்தவன் அதை விடுவதே இல்லை அது போல ஆஹ்

எதிர்ச்சையாஹே பவந்தா ஜானதே யதா உங்களுக்குதான் தெரியும் இது என்ன விஷயம்னு இந்த அதாது மத தாத்து தேகாரம்பா தாத்துக்கள் இந்த ஆத்மஸ்வரூபம்னு சொல்லியாச்சு பாப்பங்கள் அகன்ற அந்த ஆத்மஸ்வரூபமானது கண்ணனுடைய திருவடியை விடுவதில்லை இப்போ அந்த கண்ணனோட திருவடியை விடுவதில்லைங்கிற ஸ்டேட் இருக்கட்டும் அது வந்து கடைசியில இப்ப முதல்ல இந்த ஆத்மஸ்வரூபமாகவே இருந்ததுக்கு எப்படி தேக ஆரம்ப ஏற்பட்டது ஆத்மாவுக்கு தாத்துக்கள்ங்கிறது கிடையாது தாத்துன்னா ரெண்டு அர்த்தம் ஒண்ணு வந்து சரீரத்துல இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜா வசா ஆஹ் அஸ்தி இந்த மாதிரி பலவிதமான சப்த தாத்துக்களை வச்சுதான் இந்த பிசிக்கல் பாடி ஏற்பட்டிருக்குங்கிறோம் அந்த தாத்துக்கள் கிடையாது ஆத்மாவுக்கு அ தாத்து மதா தாத்துமான் அப்படின்னா தாத்துக்களுடன் கூடினவன் இங்க அ தாத்து மதங்கரை தாத்துக்கள் இல்லாதவனாக அந்த ஆத்மாவிற்கு சஷ்டில இருக்கு அது ஒண்ணு அல்லது தாத்துனா பூதங்கள்னால பண்ணப்படாததான இந்த ஆத்மா இது உத்பாத்தியம் இல்லையே உத்பாத்தியம் இல்ல சம்ஸ்காரியம் இல்லைன்னு நம்ம முன்னாடி பார்த்தோம் அது மாதிரி இங்க வந்து மகாபூதங்கள்னால சிருஷ்டிக்கப்பட்டதாக இல்லை இந்த ஆத்மா அந்த ஆத்மஸ்வரூபத்திற்கு ஸ்வரூபத்திற்கு பூதங்கள்னால ஒரு தேகாரம்பம்ங்கிறது எப்படி அல்லது தாத்துக்கள்னால ஒரு தேகாரம்பம்ங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஆயுர்வேதம் படி பார்த்தோம்னா இந்த கிராஸ் பாடி இஸ் மேட் அப் சப்த தாத்து அதே வேதாந்த பிரக்கிரியை படி பார்த்தோம்னா பிரகிருத்தியில இருந்து பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள்ல இருந்து சரீர உற்பத்தி அந்த சரீர உற்பத்தியோட உங்களுக்கு எப்படி இந்த ஆத்மாவுக்கு ஒரு சம்பந்தம்ங்கிறது ஏற்படுறதுன்னு கேள்வி கேக்குறேன் இது வந்து எதிர்ச்சையா ஏற்பட்டுதா காரணம் அங்க எதிர்ச்சையாவா ஏதுனாவா இல்ல ஒரு காரணத்தினால இந்த தேகாரம்பம் ஆரம்பிச்சுதா பவந்தா யதா ஜானதே உங்களுக்குதான் இது தெரியும் யதா பவந்தா ஜானதே ததா அதா கதையது யதாங்கிறது அஹ் எவ்வாறு தெரியுமோ அவ்வாறு கூறுங்கள்னு அர்த்தம் இல்ல உங்களுக்கு வந்து யதாவது ஜானதே யதா அஸ்தி ததா ஜானதே பவான் எவ்வாறு உள்ளத உள்ளபடி தெரிஞ்சவர் வரு நீங்கிறதுனால நான் உங்கள்ட்ட அத க அதா கதைய சுவேன்னு உம் சோ எது எந்த ஒரு காரணத்தினால அதாதுமதாத்துக்கள்னால ஆகாத அதாவது தாத்தவ மஹாபூதி தம்பந்தூன் அசியல ஜீவச இந்த ஜீவனுக்கு தாத்துபி தேகாரம்பு ஹே பிரன் இந்த அய ஜீவிய தேகாரம்பத்தினுடைய ஆரம்பம்ங்கிறது தாத்துபி தாத்துக்கள்னால அல்லது மகாபூதங்கள்னாலங்கிறது என்னது உண்டோ எது தது அந்த தேகாரம்பா எதிர்ச்சையா ஹேத்துனாவா எதிர்ச்சையாக அதாவது காரணமே இல்லாமல் தற்செயலாக உண்டானதா அல்லது ஹேத்துனா ஒரு கர்மா க கர்மா இருந்தது அந்த கர்மாவனால ஏற்பட்டுதா வேதாந்தத்துல அத்வைதத்துல உங்களுக்கு வந்து கர்மா அனாதி அந்த கர்மாவனுடைய அனாதி கர்மாவனால ஏற்பட்டதுன்னுட்டு சொல்லிடுவா இங்கு பரீட்சித்து கேட்கிறார் ஹேதுனாவா இல்ல ஒரு கர்ம வினை பவந்த ஜானதே உங்களுக்கு வந்து உண்மையாக தெரியும் என்ன நடக்கிறதோ அது உண்மையாக உங்களுக்கு தெரியும் அதா கதையஸ்வங்கறத நம்ம மேல இருந்து எடுத்துக்கணும் ஆகையினால எனக்கு நீங்க சொல்லுங்கோ ஆசீத் உதராத் பத்மம் லோக சம்ஸ்தான லக்ஷணம் யாவான் அயம்பை புருஷா இயத்த அவயவை வை தாவான் அசௌ இதி புரோக்தா சம்ஸ்தா அவயவான் பகவானுக்கு இப்ப வந்து அஹ் எப்படி சொல்லியிருக்கோம்னு இந்த ஆசீத் உதராது பத்மம் லோக சம்ஸ்தான லக்ஷணம் இந்த உலகத்தினுடைய அமைப்பு லோக சம்ஸ்தான உலகங்களினுடைய அமைப்பு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தாமரை பத்மம் யாருடைய ஒரு உதரத்திலிருந்து வந்ததோ அந்த புருஷனுக்கு அவயவங்கள் அதை பத்தி இப்ப கேட்கிறார் அடுத்த கேள்வி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவயவங்கள்லாம் என்னென்னலாம் சொன்னோமோ அது நம்ம ஜீவனுடைய ஒரு தேகத்தினுடைய அவயவங்கள் மாதிரிதானே சொன்னோம் ரெண்டுமே ஒன்னாதானே சொன்னோம் ரெண்டுத்துக்கும் என்ன இப்ப வித்தியாசம் என்ன ஒரு இது வந்து குட்டியா இருக்குன்னு இப்ப ஒரு குழந்தையோட தேகத்துக்கும் ஒரு அடல்ட்டோட தேகத்துக்கும் உண்டான வித்தியாசம்ங்கிற மாதிரிதானே நீங்க சொல்லியிருக்கேன் ஒரு சாதாரணமான கேள்வியா கேட்கறான் பரீட்சித் இந்த இடத்துல நமக்கு வர்றதுக்காக இந்த இடத்துல லோகானுகிரக அர்த்தம் இந்த இடத்துல பரீட்சித் வந்து தனக்கு ஒண்ணுமே புரியலங்கிற மாதிரி அதெல்லாம் இல்ல எப்போ வந்து நிச்சயம் பண்ணி அவன் கங்கா தீரத்துக்கு வந்து உட்கார்ந்தானோ அப்பவே அவன் நம்மளெல்லாம் காட்டிலும் எங்கேயோ வசத்தியான ஒரு பகவதோத்மன் தெரியுறது ஆனா அவன் இந்த மாதிரி கேள்வி கேட்கறான்னா லோகானுகிரக அர்த்தம் இந்த இந்த புருஷனுடைய என்னென்ன அவயவங்கள் சொல்லிருக்கோமோ அதாவது ஜீவனுடைய என்னென்னெல்லாம் அவயவங்கள் சொல்லிருக்கோமோ அதே அவயவங்கள் உங்களுக்கு விராட் புருஷனுக்கும் சொல்றோம் வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் அதுதான் இந்த இடத்துல கேட்க போற இப்போ உலகத்துல இருக்கக்கூடிய அவயவங்கள்னு எடுத்துட்டோம்னா அந்த பிரம்மஸ்வரூபத்தில இருந்து ஒரு பத்மம் ஏற்பட்டது அந்த பத்மத்தில இருந்து வந்த பிரம்மா தான் கிரியேட் பண்ண அப்போ உலகத்தினுடைய சம்ஸ்தானம் லோகத்தினுடைய அமைப்புங்கிறது எதுல இருக்குன்னா இந்த தாமர புஷ்பத்துலதான் இருக்கு அவருடைய நாபிகமலத்தில இருந்து வந்த தாமர புஷ்பத்துல லோக சம்ஸ்தான லட்சணம் உலகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த தாமரை பூ அது யாருடைய எது உதராது ஆசீத் யாருடைய உதரம் வயிற்றிலிருந்து உண்டாயிற்றோ ஆசீத் அசோ அந்த புருஷன் அவர் அவர் வந்து அஹ் தனித்தனியாக இந்த அளவுக்கு உண்டான ஒரு அவயவங்களுடன் அவர் ஏற்பட்டார் இல்லையா அந்த புருஷன் இயத்தா அவயவைகி பிருதக் பிதக்கு இயத்தா அவயவைகி தனித்தனியாக ஒவ்வொரு அவயவங்களுடன் இந்த இந்த லௌகிக புருஷன் அசௌ அசௌங்கிறது அந்த ஈத்தா அவயவைகி இந்தந்த அவயவ் அவயவங்களால் அதுக்கப்புறம் அயம் புருஷா இந்த புருஷனானவன் யாவான் அதாவது ஜீவன் எவ்வளவு தூரம் இருக்கிறானோ தாவான் அவ்வளவு தூரம் இருக்கிறார் எப்படி அண்மையம் பார்த்துக்கோங்க திருப்பி ஒரு தூரம் சொல்லிடுறேன் இந்த யாருடைய வயிற்றில் இருந்து இந்த லோகத்துக்கு ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய தாமரை வந்ததோ அந்த ஒரு செக்ஷன் அப்படியே தனியா அது எத்பதம் தத்பதத்துக்கு அசௌ அப்பேற்பட்ட விராட் புருஷன் ஒவ்வொரு அவயவத்தோட நம்ம இப்ப பிருத்தக் பிதக்கா சொன்னோமோ இல்லையோ பிதக் இயத்தா இயத்தான இவ்வளவு அளவு அவயவம் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம் என்னன்னு அவருடைய மூக்கு இது அவருடைய காது இது அப்படின்னுட்டு ஒவ்வொரு பரிமாணத்தோட நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது இந்த உலகமே அவருடைய கணுக்கால் அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஒரு அவருடைய அவயவத்தினுடைய ஒரு மெஷர்மெண்ட் இவ்வளவுதாங்கிற ஒரு ஒரு விஷயத்தோட நம்ம என்ன முன்னாடி சொன்னோமோ பிருதக்கு ஒவ்வொரு பிருதக் பிதக் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இயத்தா அவயவைகி இந்தந்த அவயவங்களினால் இந்த ஜீவனுக்கு ஒப்ப இருக்காருன்னு சொன்னோமோ இல்லையோ யாவான் மான ஜன் எவ்வளவு தூரம் தாவான் அந்த விராட் புருஷனும் இருக்கிறார் சம்ஸ்தான அவயவான் இவ அவைய அவயவான் இவ அந்த அமைப்புகளுடன் கூடினவராக அவர் இருக்கிறார்னு சொன்னோமோலையோ புரோக்தகா கூறப்பட்டார் இதுல வந்து என்ன விசேஷம் டிஃபரன்ஸ்ங்கறத கேள்வி கேக்கல அது ஸ்ரீதர சுவாமி தான் கேக்குறார் அசௌ ஈஸ்வருக்தைஹி இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அவயவைஹி அவயவங்களுடன் அயம் லௌகிகா புருஷா யாவான் இந்த லௌகிக புருஷனானவன் எத் சங்கா எந்த அளவுக்கு அவயவங்கள் இவனுக்கு நம்ம சொல்றோமோ அந்த அளவுக்கு அவருக்கும் சொல்றோமோ இல்லையோ புரோக்தா சம்ஸ்தான அவயவானி அவயவான் இவ புரோக்தா அவருக்கும் இந்த மாதிரி கையை காலு மூக்கு வாயி எல்லாத்தோட கூடினவராக அந்த விராட் புருஷனை அதா கோ விசேஷா இவருக்கும் அவருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டுட் அந்த இடத்துல சொல்லிருக்கோம் மூலியோன்னு நிறுத்திட்டா அது வந்து கொக்கில நிக்கிற மாதிரி இருக்கும் அது இல்ல சரி அதா விசேஷான்னு பூர்த்தி பண்ற வியாக்கியானத்துல அதனால இப்ப ரெண்டு பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ் ரெண்டு பேரையும் ஒன்னாதானே பத்மம் லோக லோகசம்ஸ்தான லக்ஷணம் அயம் புருஷஹா ஜீவன் இயத்த அவயவைஹி பிரிதக்கு தாவான் அசோ அந்த அளவுக்கு அந்த ஈஸ்வரனும் புரோக்தகா எப்படி சம்ஸ்தா அவயவான் பர்சனுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் அவயவங்கள் எவ்வாறு உண்டோ அது போலன்னா அவருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டு முடிச்சார் அடுத்தது அஜஹா சிருஜதி பூதானி நெக்ஸ்ட் கேள்வி என்னன்னா டெஃபினட்டா ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கத்தானே இருக்கணும் ஏன்னா இத கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து பிரம்மா யாருடைய அனுகிரகத்தினால கிரியேட் பண்ணாரோ யாருடைய ரூபத்தை பார்த்தாரோ ஏன்னா நாபிகமலத்திலேந்து அவர் உண்டாகும் பொழுது ஏதோ ஒரு அனுகிரகத்தினால அந்த பரம்பொருளுடைய ஒரு ரூபத்தை பார்த்திருக்கணும் இல்லையோ உலக அமைப்புக்கு காரணபூதமா இருக்கக்கூடிய தாமரைப்பூ அந்த தாமரைப்பூல உண்டான அஜகா சோ முன்னாடி ஸ்லோகத்துல லோக சம்ஸ்தான ரூபம் லக்ஷணம் பத்மம்னு சொல்லி அந்த நாபிபத்ம சமுதவான்னு இங்க ஆரம்பிக்கிறார் அஜகா சிரஜதி பூதானி பூதாத்மா எத அனுகிரஹாது ததிஷே ஏன தத்ரூபம் நாபி பத்ம சமுதவ தன்னாபிபத்ம சமுதவா அந்த பகவானுடைய ஒரு நாபிகமலத்திலிருந்து சமுத்பவா உண்டானவரான அஜஹா பிறப்பற்றவர் பிறப்பற்றவர்னு இந்த இடத்துல உண்டானவர்னு சொல்லிட்டு சமுத்பவகான்னு சொல்லி அஜகான்னு பிறப்பற்ற வரணும்னு சொன்னா அது எப்படி காரிலேட் ஆகும் அந்த இடத்துல அப்படின்னா அஜஹாங்கிறது அஹ் இப்ப ஸ்ரீபூர்வம் சம்யோகம் இல்லாமல் வரக்கூடிய ஒரு பிறப்புன்னு எடுத்துக்கணும் அதனால அஜஹாங்கிறது ரூடி அந்த இடத்துல ஆஹ் பிரம்மாவுக்கு ஈவந்தோ அவருக்கு ஒரு பிறப்புன்னு சொன்னா கூட ஆனா குமாரசம்பவத்துல பார்த்தோம்னா தேவர்கள்லாம் பிரம்மாவுக்கு ஒரு சோத்திரம் பண்றான் ரெண்டாவது சர்க்கத்துல முழுக்க முழுக்க அந்த பரம்பொருளாக அந்த பிரம்மா யாருடைய ஒரு செயல்னால இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி ஸ்தி மூணுத்துக்கும் வந்து இதுவா இருக்காரோ அப்பேற்பட்டவராக நீங்க இருக்கிற இருக்கேலேன்னு தேவர்கள் வந்து பிரம்மாவை சோத்திரம் பண்றான் பிரம்மாவ பிரம்மனாக பரபிரம்மமாக அவர்கள் ஸ்தோத்திரம் செய்கிறார்கள் அஜஹா சிறுஜதி பூதானி எந்த எது அனுகிரகாது எந்த பரம்பொருளினுடைய ஒரு அனுகிரகத்தினால தன் அபிகமலத்திலிருந்து உண்டானவரான அஜஹா பிறப்பற்றவரான பிரம்மா அஹ் பூதாத்மா பூதங்களினுடைய அந்தர்யாமியாக இருந்து கொண்டு பூதானே சிருஜதி ஜீவராசிகளை சிருஷ்டி செய்கிறார் ஏன என் எது அனுகிரகேன எந்த அனுகிரகத்தினால தத் ரூபம் அந்த பகவானுடைய ரூபத்தை ததிருஷே பார்த்தாரோ ஏன அனுகிருண்ணதா எந்த ஒரு அனுகிரகத்தை செய்கின்றவரான அந்த பகவானால தசிய ரூபம் அந்த பகவத் சுரூபத்தையே திருஷ்டவான் இத வந்து முன்னாடி அஹ் ரெண்டாவது ஸ்கந்தத்திலேயே அஞ்சாவது அத்தியாயத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது பதினேழாவது ஸ்லோகம் தசியுஷ்ய கூட்டஸ்திலாத்மன சிருஜியம் சிருஜாமி சிருஷ்ட அஹம் ஈக்ஷயா ஏவ அபிச்சோதித்த ஆவருடைய ஈக்ஷா பார்வையினால அபிச்சோதித தூண்டப்பட்டவரான நான் இந்த உலகத்தை சிருஜியம் சிருஜாமி சிருஷ்டி செய்வதற்கு தகுந்ததான இந்த உலகத்தை நான் சிருஷ்டி செய்கிறேன்னு பிரம்மாவே நாரதருக்கு முன்னாடி சொல்லியிருக்கார் அததான் இங்க வந்து எந்த அந்த எந்த ரூபத்தை அவர் பார்த்தார் பிரம்மா அப்படிங்கற கேள்வியே இங்க பரீட்சத்து கேக்குற இத்தியாதினா உக்தம் அனுத்தியதை உம் இதெல்லாம் முன்னாடி சொன்னதை இங்க திருப்பியும் பரீட்சத்து வந்து நான் கேட்டிருக்கேங்கிறத வந்து சுகருக்கு சொல்றேன்

அந்த பிரளயமும் ஆனதுக்கு அப்புறம் அந்த புருஷன் அதாவது பகவான் எங்க போயி இருக்கார் அவர் எப்படி அவ அவருடைய ஸ்டேட் என்ன அதுக்கப்புறம் அப்படிங்கிற விஷயத்தேக்குற சஜாதி புருஷகா அந்த புருஷன் எத்திரே எங்கு தூங்குகிறார் அப்படின்னா எங்கு அவர் வந்து இட் இஸ் இ ரெஸ்ட் ஆஃப்டர் ஆல் ஹிஸ் ஒர்க் விஸ்வஸ்திதி உத்பவ அப்பியா அப்பயான அபகமம் நாசம் பிரளயத்துக்கு அப்பயன்னு இன்னொரு பரியாயம் ஆச்சு உலகத்தினுடைய ஸ்திதி உத்பவ அஹ் அதாவது சிருஷ்டி ஸ்திதி அதுக்கப்புறம் அப்பய பிரளயம் இந்த பிரளயத்தை கொண்டவரான அந்த புருஷன் அந்த பரம்பொருள் ஆத்மமாயாம் முக்துவா மாயேஷ அதனால ஆத்மமாயாம் முக்தகா தன்னுடைய மாயை அந்த மாயைக்கு இவர் தான் கண்ட்ரோலர் அந்த மாயா ஈஷகா மாயைக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய பகவான் யாரு விஸ்வத்தினுடைய ஸ்திதி சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவராக இருக்காரோ அந்த பகவான் ஆத்ம மாயாம் முக்துவா தன்னுடைய மாயையை விட்டுவிட்டு அவர் அதனால கட்டு படுறவர் அல்ல கட்டுப்படுத்திக்கிற மாதிரி காமிச்சுக்கிறார் அவ்வளவுதான் அவர் வந்து இன் ரியாலிட்டி மாயையோட சம்பந்தப்படல்ல அவருக்கு வந்து மாயையோட சம்பந்தப்பட்ட காமிச்சுக்கிறாரு அவ்வளவுதான் நமக்கும் அவருக்கும் அதான் அங்க வித்தியாசம் நமக்கு வந்து நம்மள அறியாத நம்ம வந்து மாயையில இருந்துட்டே இருக்கோம் மாயனால கட்டுப்படக்கூடாதுன்னு நினைச்சுன்னு இருக்கோம் அவ்வளவுதான் ஆனா அவர் கட்டுப்படாம இருந்துன்னு இருக்காரு அதுதான் டிஃபரென்ஸ் இங்கேயே நமக்கு தெரியும் சோ முக்துவா ஆத்ம மாயாம் தன்னுடைய ஆத்ம மாயையை விட்டு மயன மாயா காரியமான சர்க்கஸ்தி லயம் முடிஞ்சு கொடுத்தோம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்வ குக குத்திர குேத்தே எல்லாருக்கும் அந்தரியாமியா இருக்க ரைட்டு தான் ஆனா இந்த மாயையெல்லாம் விலகினத்துக்கு அப்புறம் அவர் எங்க எத்திர சேதே எங்க அவருடைய இருப்பிடம் அப்படின்னு கேக்குறாரு சோ விஸ்வசிய ஸ்தித்தியாதயா யஸ்மாத் ஏவமாதி பிரச்சனாம் இதெல்லாம் வந்து தத்துவத்தகா அருகசி உதாகத்தும்னுட்டு பதினாலாவது ஸ்லோகத்துல போய் கனெக்ட் பண்ணிக்கணும் இது எல்லாத்தையும் எத்திர எத்திரன்னு கேட்டு வெறும் எச்சப்தத்தோட நிறுத்திக்கிறார் இல்லையா ஏதத் சர்வம் தத்வத்தா உதாகரத்தும் அருகசி இது எல்லாத்தையும் எனக்கு நீங்க கூற வேண்டும் அப்படின்னு போய் பதினாலாவது ஸ்லோகத்துல அன்வைக்கணும் சஜாபி எத்த புருஷ விஸ்வஸ்தி உத்பவ அப்தய அப்பிய முக்துவா மாயேஷா மாயேஷே சர்வ குஹாசய சர்வ குஹாங்கிறது அந்த குஹேங்கிறது ஆத்ம குஹை ஹிருதய குஹேன்னு சொல்றோம் அதெல்லாம் அதுதான் தரா தஹராக்காசம் அதுல ஆத்மஸ்வரூபமாக ஈஸ்வரனை நம்ம வந்து தியானம் பண்ணும்போ பண்ணும் பொழுது தாரணா ரூபமாக அவர் அங்க கொண்டு வந்து நிறுத்தணும்னு அப்படி தியானம் பண்ணணும்னு சொல்றோம் அதுதான் வந்து சர்வ குஹா எல்லாருடைய ஹிருதய குகையிலையும் ஆசையாக அதை இருப்பிடமாக வைத்துக் கொண்டிருப்பவர் பகவான் அவர் எங்க இருக்கார் இதெல்லாம் முடிஞ்ச ஆட்டம் ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க இருக்கார் அப்படிங்கிற கேள்வி உம் இது ஒண்ணு நிறுத்திக்கிறேன் ஆகிஷா எஸ் வதனே லக்ஷ்மி எஸ் यस्ते हृदय संवि थम नृसी अहम भजिया